ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என் சகோதரர்கள், கலை உலக நண்பர்கள், அரங்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சினிமா என்பது மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் அது மாறல அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் ஆனந்த விகடன் பத்திரிகையினுடைய பொக்கிஷம் அப்படின்னு ஒரு முழு தொகுப்பு அவங்க வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க. அதை படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதில் அம்பிகாவதி திரைப்படம் பற்றிய ஒரு விமர்சனம். இது 1930-40 காலகட்டத்தில் நடந்த விஷயம். அப்போ அதில் அவங்க அந்த படத்தை பற்றி எழுதும்போதே என்ன எழுதுகிறாங்கன்னா, இப்போதெல்லாம் திரைப்படங்கள் ஒரு வாரம் ஓடுவதே என்பது அரிதாகிவிட்ட இந்த நேரத்தில், 225 நாட்களை கடந்து, 2 தீபாவளிகளை கடந்து ஒரு படம் ஓடுவது என்பது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு வாரம் ஓடுவது என்பது அன்னைக்கும் பொதுவானதாக தான் இருந்திருக்கு. அதே போல் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு படம் எடுத்தவர்கள் அல்லது தன் விருப்பப்படி படம் எடுத்தவர்கள், எஸ்எஸ் வாசன் அவர்கள் வந்து சந்திரலேகா படம் எடுக்கும்போது அனைத்தையும் அடமானம் வைத்து மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து தான் சந்திரலேகா படத்தை வந்து இந்திய மொழிகளில் கொண்டு வர்றாரு. ஆனால் அதே சமயத்தில் ஏவிஎம் நிறுவனம் வந்து மிக 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 திட்டமிடப்பட்டு, ஸ்ரீவல்லியாக இருக்கட்டும், நாம் இருவராக இருக்கட்டும், மிக திட்டமிடப்பட்டு எடுக்கப்பட்ட படங்கள்னு ஒரு நிறுவனம் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. எல்வி பிரசாத் அவர்கள் பிரசாத் ப்ரொடக்ஷனில் எடுக்கும்போது அவர் தன் இஷ்டப்படி ஒரு இயக்குனராக தான் என்ன விருப்பப்பட்டனோ அதையும் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராகவும் ஒரு திரைப்பட நிறுவனமும் இருந்திருக்கு. ஆனால் இந்த மூணு விதமாக இருந்தாலும் மூன்று பேருக்குமே வியாபாரம் தெரியும். இந்த படத்தில் நாம் இவ்வளவு முதலீடு செய்தால் இந்த முதலீட்டை எப்படி எடுக்க முடியும், அதற்கு என்ன விளம்பரம் செய்ய வேண்டும், மக்களிடம் கொண்டு சேர்த்துவதற்கு என்ன புதுமையான முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஏவி மெய்யப்பன் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏவி மெய்யப்பன் ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்துவதற்கு அன்னைக்கு இருந்த ஊடகங்கள், அன்னைக்கு இருந்தது ரேடியோ மட்டும்தான் பெரிய ஊடகம். அந்த ரேடியோவை தவிர்த்து எந்தெந்த வகையில் கொண்டு இதை மக்கள்கிட்ட சேர்த்த முடியும்னு அவங்க அதை தனிப்பட்ட முறையில் யோசிச்சாங்க. ஸ்கிரிப்ட் யோசிக்கிற மாதிரியும் அதையும் யோசிச்சாங்க. இரண்டாவது, இது புராண படமா அல்லது சமூக படமா, இது யாருக்கு, இந்த படம் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று ஒரு வியாபார நோக்கத்தோடு யோசிக்கிற ஒரு தன்மையும் அவங்களுக்குள்ள இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதே சமயத்தில் அந்த ரிஸ்கை எப்படி மக்களிடம் சேர்ந்து மீட்டு எடுக்க முடியும், அந்த பணமாக மீட்டு எடுக்க முடியும், அதை வெற்றியாக மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த பார்வையும் அவங்ககிட்ட இருந்திருக்கு. இப்போது சமீபத்தில் திரைக்கு வரக்கூடிய தயாரிப்பாளர்களாகட்டும் இயக்குநர்களாகட்டும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, கடந்த கால அனுபவங்கள் அனைத்தையுமே நாம் புறந்தள்ளி விடுறது மிகப்பெரிய மைனஸ் நம்மளுடைய இளைய தலைமுறையிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 1980-80 காலகட்டத்தில் சத்யராஜ் சார், பிரபு சார், விஜயகாந்த் சார் இவங்கெல்லாம் இருந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சார், பிரபு சார் மட்டும் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப இளமையாக இருக்காங்க, யூத்தான ஸ்கிரிப்டுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் சார் மட்டும் நல்லா ஃபைட் பண்ணுவார்னு இருக்கும். இப்போது அந்த கால அந்த சூழ்நிலை நல்லா டான்ஸ் பண்ணுறவங்க ரெண்டு இளமையாக இருக்கிறவங்க ரெண்டே ரெண்டு கதாநாயகர்கள் தான். ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைவருமே இளைஞர்கள், அனைவர்களுமே மிக சிறந்த அளவில் டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜயும் ஆர்யாவோ அல்லது சூர்யாவோ இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய அதே நடனத்தை இன்று வரக்கூடிய இன்னைக்கு இந்த படத்தில் பண்ணுற கதாநாயகன் கூட பண்ண முடியுது. இவரும் இன்னைக்கு புதுசாக உள்ள திரைத்துறைக்கு வர்றாரு, ஆனால் மிகப்பெரிய அளவில் நடனம் ஆட முடியுது, மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாரு. தொழில்நுட்பம் கூட மிகப்பெரிய கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பயன்படுத்த முடியுது. அப்போது எல்லாமே இங்கே வந்து பொதுப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் வியாபாரம் மட்டுமே தனிப்பட்ட முறையில் பொதுப்படுத்தப்படாமல் தனிமையாக இருக்கு. அப்போது வியாபாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று, நம்ம திரைத்துறையில் இருக்கிறவங்க அனைவருமே திரைத்துறை சார்ந்து, சினிமாவை சார்ந்து இருந்தால் கூட ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்று படம் எடுப்பவர்கள் நாளைக்கு படம் எடுக்காமல் 2-3 வருடங்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஷோ ஓட்ட முடியாமல் ஒரு தியேட்டர்காரங்க இருக்கவே முடியாது. ஒரு தியேட்டரில் கூட்டம் இல்லாமல் ஒரு ஷோ கேன்சல் பண்ணுற அளவுக்கு கொடுமை, சோகம், அந்த தியேட்டர் ஒரு மரண வீடு மாதிரி இருக்கும். அதை விட ஒரு அவமானம் உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. அப்போது அவரவர்களுக்கு அவரவர்கள் பிரச்சனை இருக்குது. ஒரு விநியோகஸ்தர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்படி எல்லாம் பிரச்சனையும் கலந்த ஒரு பொதுவான தன்மை தான் திரைத்துறையாக இருக்குது. அப்போது படம் எடுப்பவர்கள்
என்ன கதையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பார்ட் வச்சுக்கிட்டா கூட, செகண்ட் பார்ட் இதை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த போகிறோம், இந்த வியாபார தன்மையில் இதுதான் வியாபார தன்மை, நமக்காக கண்டிப்பாக அது மாறப்போறதில்லை. இன்னைக்கு ஒரு சங்கங்கள் அதுக்காக போராடி அரசாங்கத்துக்கிட்ட போராடி இன்னைக்கு அதுக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தாலும் உண்மையில் 90% ரிஸ்க் இருக்கிற ஒரு துறை சினிமா துறை என்பதில் மாற்றமே இல்லை. அதை புரிந்து கொண்டு முதலில் திரைத்துறைக்கு உள்ளே வருகிறவர்கள் கதையும் கதை சார்ந்த இயக்குநர்களையும் தேர்ந்தெடுப்பதன் உடனே இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்படி செய்யும் போதே நமக்கு மக்கள் நாம் என்ன செஞ்சா கூட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனா கூட இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய மக்களுக்கு தேவையான அந்த பொழுதுபோக்குகள் வேற வேற விதத்தில் இன்னைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதை மீறி நம்மளை கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறதுன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம எதையாவது செஞ்சாகணுங்கிற விதத்துல இயக்குனரும் தயாரிப்பாளரும் யோசிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஆனா எவ்வளவு யோசிச்சாலும் மக்களுடைய அந்த ஆதரவு என்பது அது வந்து முழுமையா அது கிடைக்கும் போதுதான் நம்ம உணர முடியும். இருந்தாலும் நம்மளை தற்காத்து கொள்வதற்கு அது ஒரு உபயோகமாக இருக்கும் அந்த சிந்தனை என்பதில் மாற்றமில்லை. நல்லது. இப்போது இந்த படத்தை சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு ஒரு மூணு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று, அந்த படத்தினுடைய கதைநாயகன் மிக இயல்பாக இருக்கார். அந்த படத்தின் இந்த பையன் அந்த பையனுடைய அந்த இளைஞனுடைய சிரிப்பு ரொம்ப அழகாக கவருது. ஒரு ஒரு ஸ்கிரீன், அதாவது எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருக்கலாம் அல்லது முக அமைப்புகள் மோசமாக கூட இருக்கலாம் உருவ அமைப்பு மோசமாக கூட இருக்கலாம், ஒரு இயல்பில் ஒருத்தருக்கு முதல்ல பிடிக்கணும். அது ஏன் பிடிக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இந்த அவரை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. ஆனால் ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது டக்குன்னு அவருடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, டான்சர்ஸ் டான்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது டான்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய உதவியாளர்கள் டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கும் கதைநாயகனுக்கும் ஒரு சின்ன டான்ஸ் வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் இந்த பட சாங்க்கு மட்டும்தான் ஆடியிருப்பார். ஆனால் இந்த சாங்கில் அந்த ஒரு குரூப் சாங்லெல்லாம் பார்க்கும்போது ஒரு அவர்களோடு சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்தது. அதனால் ஒரு நல்ல நடன திறமை அவருக்கு இருக்குதுங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இரண்டாவது, இந்த படத்தினுடைய கதைநாயகி ரெண்டு பாட்டிலையும் நடக்க வச்சே எடுத்துட்டாங்க. அது கண்ணு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்ல ஃபேஸில் வந்து நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா வருது. ஒரே ஒரு சில்லவுட்டில் மட்டும் அந்த பொண்ணு ஆட விட்டுருந்தாங்க. அவங்களும் நல்ல டான்ஸராக இருக்காங்க. ஒருவேளை அது பாடலில் வேற ஏதாவது வாய்ப்புகள் அவங்களுக்கு அது இருக்கும் பட்சத்தில் அது உண்மையிலுமே அவங்களுக்கும் ஒரு எதிர்காலம் நல்லாவே இருக்குது. அவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதை தவிர்த்து இந்த படத்தில் இளைஞர்களாகவே இருக்காங்க. இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் மேடைக்கு இருந்தாங்க, எடிட்டராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க. உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் காலம் தரணும், ஒரு வெற்றியை தரணும். அது தொடர்ந்து நீங்கள் இதில் பயணிக்கிறதுக்கு காலத்தினுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.